அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஷுரா நோன்புடைய சிறப்புகளை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் ஆஷுரா நோன்பு நோக்குறாங்களோ அவங்களுடைய முந்தைய ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதாவது சிறிய பாவங்கள், பெரும் பாவங்கள் கிடையாது, சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது என்று நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம். முந்தைய வருஷத்துல கூட நம்ம எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம். அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே இறைவன் மன்னிக்கிறான். சுபஹானல்லாஹ். இந்த ஒரு வாய்ப்பு ஆஷுரா நோன்பு விட்டோம்னா நமக்கு எப்பவுமே கிடைக்காது. அதனால கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள், அதாவது சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆஷுரா நோன்பு வைங்க. ரமலான் நோன்புக்கு அடுத்த சிறப்பான நோன்பு முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுரா நோன்பு என்று நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பாருங்க, ரமலான் நோன்புக்கு அடுத்த சிறப்பான நோன்பு, ரமலான் நோன்பு எவ்வளவு சிறப்பான நோன்பு, அதுக்கு அடுத்த சிறப்பான நோன்பாக ஆஷுரா நோன்பு கருதப்படுது. எனவே இந்த சிறப்பான நோன்பை தவறவிடவே கூடாது. ஆஷுரா நோன்பையும் ரமலான் மாதத்தின் நோன்பையும் தவிர வேறு எந்த நோன்பையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து தேர்ந்தெடுத்து கூறியதில்லை. மூசா அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்தொடர்ந்த சமுதாயத்தினரையும் ஃபிரௌனிடமிருந்து இறைவன் காப்பாற்றியனால், அது மட்டுமில்லாம ஃபிரௌனையும் அவனது கூட்டத்தாரையும் கடலை பிளந்து அதே கடல்ல இவங்க எல்லாரையுமே மூழ்கடிச்ச சிறப்பான நாள். இந்த ஒரு சிறப்பான நாட்கள் வருஷத்துல இரண்டு தடவை நமக்கு கிடைக்குது, முஹர்ரம் 9, முஹர்ரம் 10. எனவே இந்த இரண்டு நாளையும் தவற விடாம கண்டிப்பா எல்லாருமே நோன்பு நோக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இறைவன் நம்ம எல்லாருக்குமே அந்த வாய்ப்பை கொடுப்பானாக. ஆமீன். அல்லாஹுவை அஞ்சுவோம், வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.